என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நம்ம நேர்களுக்கு? நம்ம வந்து கேரட் ஜவ்வரிசி வச்சு பாயசம் பண்ண போறோம். ஸ்வீட்னால எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான ஒரு பாயசம் தான் சொல்றீங்க. ஸோ என்ன என்ன பேர் இதுக்கு? ஜவ்வரிசி கேரட் பாயசம். ஜவ்வரிசி கேரட் பாயசம், எதை வச்சு செய்ய போறோமோ அதுவே பேரா வச்சுட்டோம். ஓகே, ஸோ ஜவ்வரிசி கேரட் பாயசம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான். ஜவ்வரிசி, கேரட், ஏலக்காத்தூள், முந்திரி திராட்சை, நெய், சக்கரை, பால். அதே நேரத்துல இங்க வந்து பாலை காய்ச்சிக்கலாம். நம்ம வந்து காய்ச்சாத பால் தான் வச்சிருக்கோம். பாயசத்துக்கு வந்து நம்ம காய்ச்சின பால் ஆட் பண்ணணும். சோ பாலை காய்ச்சிக்கலாம். நான் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதில் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, ஏன்னா நான் இங்கே தண்ணி சேர்க்க போகிறேன். ஸோ அதை ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த சட்னி நல்லா காஞ்சிச்சு. திறந்து இருக்கட்டும், முடியல திறந்தே இருக்கட்டும், பால் தானே திறந்து இருக்கட்டும். ஓகே, பால் வந்து நல்லா காய போகுது, ஸோ திறந்து விட்டாச்சு. இப்போ இந்த சட்னி நல்லா காஞ்சிருச்சு, நம்ம நெய் போட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு நெய் போட்டிருக்கோம். இந்த நெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். காயும் முந்திரி திராட்சை. ஆமா, முந்திரி திராட்சையை வந்து கார்னிஷ்க்கு போடுற மாதிரி இப்போ நம்ம ரோஸ்டடா வறுத்துக்கலாம். ஓகே, ஸோ நெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஆஸ் யூஷுவல் பாயசத்துக்கு போடுற. ஆமா, முந்திரி திராட்சைகள் இது லைட்டா பிரேக் பண்ணிக்கலாம். ஈவன் இந்த இதில் வேணும்னா பாதாம், நம்மளுக்கு என்ன டேஸ்ட்டோ பாதாம், பிஸ்தா, என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இது லைட்டாக கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்கிறேன். இப்போ திராட்சை கொஞ்சம் போட்டுக்கலாம். திராட்சை வந்து ரொம்ப சர்க் அப்படின்னு. ஆமாம், ஸோ நல்ல ஃபர்ஸ்ட் வந்து முந்திரி போட்டுட்டு அது கொஞ்சம் லைட் ஹீட்டில் இருக்கும் போதே நம்ம திராட்சை போட்டுக்கலாம். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் ஒரு மாதிரி புளிப்பு வந்துடும் டேஸ்ட். இதெல்லாம் நெய் விட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து முந்திரி திராட்சையை தான் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம். ஸோ பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், இது நல்லாவே பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, எப்படி வைக்கிறது? எடுக்கல வேண்டாம், கேரட் நம்ம டைரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். அப்படியா? நான் நினச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறமா போடுவீங்க கல்யாணம் பார்த்தேன். எப்படி இருந்தாலும் நம்மளோட பாயசத்துல இருக்கணும். இப்போ இந்த கேரட் நல்லா இந்த கீலே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். இது எவ்வளவு குவாண்டிட்டி எப்படி நம்ம எடுக்கணும்? இப்போ நான் ஒரு அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அரை லிட்டர் பாலுக்கு வந்து நார்மல் சைஸ் கேரட்னா ஒரு 2 எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா லாங்கா, இப்போ கேரட் கொஞ்சம் நல்லா லாங் சைஸ்ல வருது. ஸோ லாங் சைஸ் கேரட்னா ஒரு கேரட் எடுத்தாலே போதும். ஓகே, ஒரு 50 கிராம் இல்ல 100 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும். தெரியும் இப்போ நல்லா அந்த கேரட்டோட ஒரு ரா ஸ்மெல் வரும், பச்சை வாடா இருக்கும். அந்த வாடை நல்லா அந்த கீல ரோஸ்ட் ஆகும் போது அது போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இது நல்லாவே இந்த ஆயில் கீல நல்லாவே இதுவாயிடுச்சு. ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசியை வந்து வாட்டர்ல சோக் பண்ணிருக்கேன். வாட்டர் எடுத்துடலாம். இதையும் இந்த கீழே இதுலயே போட்டுடலாம்.
எவ்வளவு நேரம் சோக் பண்ணனும், எவ்வளவு நேரம் ஊற வைக்கணும்? ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். சீக்கிரமா குக்க ஆகணும்ன்றதுனால ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். அதுக்கு மேல தேவைப்படாது. ஆமா, அதுக்கு மேல வேண்டாம். தண்ணி எடுத்துட்டு இதையும் அந்த கீலியை நம்ம ஒரு வதக்கிடலாம். தண்ணியோட போட வேண்டாம். அது கொஞ்சம் ரோஸ்ட் ஆகும் போது அது கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா தெரியும் உங்களுக்கு. சோ வந்து ஜவ்வரிசிய ஒரு 10 டு 15 மினிட்ஸ் ஆமா 10 டு 15 மினிட்ஸ் தண்ணியில ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த எப்படி கேரட்ட போட்டு ஆமா கேரட் எப்படி கீல போட்டு வதக்கணுமோ அதே மாதிரி அந்த ஜவ்வரிசியில இருக்க தண்ணியை வந்து நம்ம எடுத்துட்டு ஜவ்வரிசியை மட்டும் இதோட போட்டு ஆட் பண்ணி நம்ம ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். இது பால் இதுவாகுது, எடுத்து விடட்டும். இப்ப நம்ம என்ன பண்ணோம், இல்ல தண்ணி போட்டுக்கலாம். எடுத்து விடட்டுமா? இல்ல இல்ல வேண்டாம், பால் அப்படி ஸ்லோலி இருக்கட்டும், தண்ணி விட்டுடலாம். இதுல தண்ணி விடட்டுமா? கொஞ்சம் விடுங்க. இப்போ இந்த கேரட்டும் இந்த ஜவ்வரிசியும் வேகத்துக்கான தண்ணி மூடி விடட்டுமா? பால் மூட வேண்டாம். இது இல்ல, ஒரு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடணும். தெரிஞ்சிடும் பொங்கி வந்தாலே அது பாயில் ஆயிடுச்சு. என்னமோ இதுல கொஞ்சம் லைட்டா தண்ணி போட்டுக்கலாம். இது குக்க ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் வேகறதுக்கு? இப்போ ஜவ்வரிசியை நம்ம ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் சோப் பண்ணி வச்சிருந்தோம். சோ இது ஒரு 15 நிமிஷத்துல வெந்துடும். ஏன்னா கேரட்டா நல்ல நெய்ல வதக்கிட்டோம். சோ ஒரு 15 நிமிஷத்துல இது வந்துடும். மூடி போட்டே விடணும். ஆமா, இப்ப நம்ம இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஓகே, ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்து மூடி வச்சிடலாம். இது நல்லா குக் ஆகட்டும். ஓகே, இந்த பால் வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ண இந்த பால்ல நான் ஒரு கப் அளவுக்கு கேரட் எடுத்தேன். சோ இப்போ ஒரு கப் அளவு சர்க்கரைய ஆறின பால்ல மிக்ஸ் பண்ண போறேன். ஓகே, ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, ஆஃப் பண்ணிருக்கேன். பட் டெம்பரேச்சர் இருக்கு. அந்த ஹீட்லயே அது நல்லா அப்படியே மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது கரைய ஆரம்பிச்சிரும். ஓகே, சோ இப்போ நம்மளுடைய பாயசத்துக்கு தேவையான மெயின் இன்கிரீடியன்ட் பால் தான். ஸோ பாலை வந்து காய்ச்சி ஆஃப் பண்ணிட்டு அதில் சுகர் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா சுகர் வந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ சீக்கிரத்தில் கரைஞ்சதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்ம வந்து பாலை வந்து ரெடி ரெடி மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு நம்ம ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா ஜவ்வரிசி போட்டிருக்கோம், அதனால ஒரு மிக்ஸ் அடிக்கடிக்கே கொடுக்கணும். இல்லை அப்படியே அடிக்கலாம், எல்லாமே ஒன்றா போய் பிளெண்ட் ஆகிடும். ஏன்னா கேரட் அப்படி ஆகாது, ஜவ்வரிசி வந்து உங்களுக்கு அப்படியே அடியில் அப்படியே ஒட்டிடும். நல்ல ஒரு ஃப்ளேவர் இந்த பக்கம் பால் வாசனை, அந்த பக்கம் நெய்யில் வறுத்தெடுத்த அந்த கேரட் அண்ட் ஜவ்வரிசியுடைய அந்த ஸ்மெல்லும் செமையாக இருக்குது. ரெண்டு பக்கம் ரெண்டு ஸ்மெல் சூப்பராக வந்துட்டுருக்குது எனக்கு. இது இன்னும் லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகணும். ஓரளவுக்கு ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம். ஓகே, இன்னும் கேரட்டும் ஜவ்வரிசி இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தாலே தெரியும் ஜவ்வரிசி எல்லாமே நல்லாவே குக் ஆயிடுச்சு, கேரட்டும் குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த பாலை நம்ம எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஊற்றிடலாமா? அவ்வளோதானா? அவ்வளோதான். பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆகணும், ஒரு 5 மினிட்ஸ். பட் கொதிக்கும் போது ஊத்தனா தெரியல. அதெல்லாம் ஒண்ணாகாது ஒண்ணாகாது. அப்படியே பால் ஆறிட்டு நல்லா பாத்தீங்கன்னா. ஓகே, ஊத்தட்டுமா? ஓகே, பாலோட சேர்ந்து கொஞ்ச நேரம் குக்க ஆகும். ஆமா, லோ ஃப்ளேம்ல வெச்சிட்டு இப்போ நம்ம மூட வேண்டாம், ஓபன்லயே இருக்கணும். பாத்தீங்கன்னா சாஃப்ரான் போடாமலே உங்களுக்கு சாஃப்ரான் கலர் கொடுத்துச்சு நல்லாவே. ஓகே, சோ நம்மளுடைய கேரட் ஜவ்வரிசி பாயசம்ல ஒரு பக்கம் தனியாக ஜவ்வரிசியும் கேரட்டையும் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இன்னொரு பக்கம் பால் காய்ச்சிருந்தோம். அந்த பாலை வந்து ஜவ்வரிசியோடையும் கேரட்டோடையும் வெந்துட்டு இருக்கிறதுல ஆட் பண்ணியாச்சு, ரெடி ஆயிடுச்சு.
சைலண்டா இருக்கு, ஒரு சத்தத்தையும் கொடுக்காம லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கோம். நம்ம பால் போட்டுட்டு நம்ம ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சோம்னா கொதிக்கும் போது சம்டைம்ஸ் திரிஞ்சிரும். சோ அதனால லோ ஃப்ளேம்லயே வச்சாவே போதும். பால் நல்லா நம்மளுக்கு காய்ச்சிட்டோம், நம்ம சர்க்கரையுமே நல்லாவே அதுல கரைஞ்சிருச்சு. இப்போ கேரட்டு ஜவ்வரிசி எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லாவே குக் ஆயிடுச்சு. இத குயிக்கா பண்ணிடலாம். பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குது. சுட சுட என்னுடைய கையில ஜவ்வரிசி கேரட் பாயசம் ரெடியா இருக்குது. ஸோ இதை நான் டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமாக நம்மளை நேர்கள் சொல்லிடுப்பா. ஒரு சட்டி வச்சுக்கிறோம், அந்த சட்டியில் நம்ம கீ போட போகிறோம். கீ கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதுமே அதில் முந்திரி திராட்சை ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். முந்திரி திராட்சை வதங்கினதுமே அதில் வந்து துருவி வச்சிருக்க கேரட் போட்டுக்கிறோம். கேரட் நல்லா வதங்கினதுமே ஜவ்வரிசி ஒரு கப் வச்சுருக்கோம். அதையும் ஜவ்வரிசியை தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ஜவ்வரிசியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். வதக்கிக்கிட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி அந்த ஜவ்வரிசி கேரட் எல்லாமே குக் பண்ணுறோம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோம். இன்னொரு சட்டியில் வந்து நம்ம வந்து ஒரு அரை லிட்டர் பால் எடுத்து தனியாக காய்ச்சிக்கிறோம். பால் காஞ்சதுமே அதை ஆஃப் பண்ணிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அதில் சர்க்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா சர்க்கரையை கரைய விடுறோம். இந்த பக்கம் சட்டியில் வந்து இந்த ஜவ்வரிசியும் கேரட்டும் நல்லா குக் ஆனதுமே அந்த பாலை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக ஒரு ஒரே ஒரு கொதி விட்டால் போதும், நம்மளோட ஜவ்வரிசி கேரட் பாயாசம் ரெடி ஆகிடும்.